ஒரு காலத்தில் வரவுக்குள்ளே செலவு அடைஞ்சித்து ஆனா இன்னைக்கு நம்மளால வரவுக்குள்ள செலவை அடக்க முடியல செலவுக்கு ஏத்தபடி கடன் வாங்கி திருப்பி கொடுக்க வழி தெரியாமல் வாழ்க்கை பூரா போராடி கொண்டிருக்கும் கடன் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றுதான் சொல்லணும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு நாம் ஒரு எளிமையான பரிகாரம் பண்ணணும் இது ஒரு எளிமையான பரிகாரம் தான் ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் வசம்பு இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பேரம் பேசாமல் ஒரு வசம்பு வாங்கி கொள்ளுங்கள் வீட்டுக்கு வந்து மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரிபோட்டு தீபம் ஏற்றி கொள்ளவும் அந்த நெருப்பில் இந்த வசம்பை சுட்டு வசம்பு கருப்பு நிறமாக மாறத் தொடங்கும் அப்போது அந்த வசம்பு எரிந்த இடம் கருப்பாக இருக்கும் வசம்பை பேனா மாதிரி பிடித்துக்கொண்டு காகிதத்தில் உங்கள் கடன் பிரச்சனையை எழுத வேண்டும் உதாரணத்திற்கு ரமேஷிடம் வாங்கிய ஒரு லட்சம் ரூபாய் கடனை தர வேண்டும் என்று அந்த வெள்ளை காகிதத்தில் எழுதி குல தெய்வத்தை நினைத்து அப்படியே அந்த பேப்பரை நான்காக மடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அதில் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு போட்டு மூடிவிட்டு அப்படியே வீட்டில் ஏதாவது ஒரு முறையில் யார் கைக்கும் எட்டாமல் வைத்துவிடுங்கள் பிறகு நீங்கள் கடனை திருப்பித் தருவதற்கு தேவையான முயற்சிகள் மேற்கொண்டு வாருங்கள் பணம் எந்த ரூபத்திலாவது உங்கள் கைக்கு வரத் தொடங்கும் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கடனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவோ அல்லது மொத்தமாகவோ திருப்பிக் கொடுத்து விடுவீர்கள் சில பேருக்கு இந்த பரிகாரம் சீக்கிரத்தில் பலன் தரும் சில பேருக்கு பரிகாரம் செய்தாலும் பலன் பெறுவதில் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் முயற்சியை கைவிடாதீர்கள் பரிகாரத்தை முறை செய்து வைத்துவிட்டு மீண்டும் மீண்டும் கடனை திருப்பிக் கொடுக்க விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் உங்கள் கடனை சீக்கிரம் திருப்பித் தருவதற்கு உண்டான ஒரு வழியை இந்த பிரபஞ்சம் தரும் என்பது நம்பிக்கை கடனை திருப்பி கொடுத்த பிறகு பாட்டிலில் இருக்கும் பேப்பரை நெருப்பில் பொசுக்கி அந்த கரியை தண்ணீரில் கரைத்து விடுங்கள் இது ஒரு தாந்திரிக பரிகாரமாக இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்தது தான் குலதெய்வத்தை நினைத்து இதை செய்பவர்களுக்கு நிச்சயம் உண்டு ஆன்மீகம் சொல்லும் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் பெறலாம்